நாளைக்கு ஒரு மூவாயிரம் பேர் கலந்துக்கிற பொதுக்குழு செயற்குழு மாண்புமிகு எடப்பாடியார் நிரந்தர பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையிலே நடக்குது பிஜேபி கூட்டணி இருக்கும் போது செயல்குழு பொதுக்கிறது முக்கியமான தீர்மானங்கள் எல்லாமே இருக்கும் நாளைக்கு வந்து உங்களுக்கு எதிர்பார்க்குற பதில்கள் தீர்மானங்கள் எல்லாம் பொதுக்குழு செயற்குழு வந்து விளக்குவாங்க நாளைக்கு பதினோரு மணிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் எலெக்ஷன் நேரத்துல பிஜேபி கூட கூட்டணி சேர்த்து வாய்ப்பு அந்த வாய்ப்பே இல்லை அதனால வந்து ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு போச்சு சொல்லிட்டாரு இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாலு என்றைக்கும் இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப பாஜக கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா இல்லையே இவர் நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அதிமுகவுடைய பொதுக்குழு வானகரத்துல கூட இருக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறகு கூட இருக்கக்கூடிய முதல் பொதுக்குழு அப்படிங்கிறதுனால இந்த பொதுக்குழுவில் கூட்டணி தொடர்பான முக்கியமான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இது தொடர்பாக பேசின முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு பாஜகவுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத திரும்ப அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவில் பேசும்போது சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் அதில் வந்து சிறுபான்மையினரோட காவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு இதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சில கேள்விகளை அவரும் முன்னெழுப்பியிருக்காரு என்னென்னா சிறுபான்மையினரோட பாதுகாவலர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து சரியான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருக்குது இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது அதிமுகவுலேருந்து யாராவது பேசியிருக்காங்களா மக்கள் இந்த நாடகத்தை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு இந்த பொதுக்குழுவில் கூட்டணி நிலைப்பாட்டை அதிமுக தெளிவுபடுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கு சொல்லி விரிவாக பேசியிருக்கோம் விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கோவை செல்வராஜ் அதே போல் மதிமுகவில் இருந்து காரை செல்வராஜ் வழக்கறிஞர் மணிகண்டன் அதே போல் மூத்த பத்திரிக்கையாளர் தராசுஷாம் இவர்களோட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அனைவருக்கும் வணக்கம் நான் ஷியாம் சாட்டருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பரபரப்பான சூழலில் அதிமுகவுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது கூட இருக்குது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப இருக்காங்க ஜெயக்குமார் என்றைக்கும் கூட திரும்ப அதை சொல்லியிருக்காரு அதே போல் திண்டுக்கல் சீனிவாசனும் கூட அதை குறிப்பிட்றாரு எப்படி சார் பார்க்குறீங்க எப்படி இருக்கும் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது பரபரப்பான சூழல் என்று நீங்கள் ஏன் குறிப்பிடு என்றால் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முடிந்த பிறகு இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஃபுல் கண்ட்ரோலில் அண்ணாதிமுக வந்த பிறகு கூட்டப்படுகிற பொதுக்குழு செயற்குழு அதுதான் இந்த பரபரப்புக்கு காரணம் மற்றபடி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லவே இல்லை என்றுதான் நானும் உறுதியாக நம்புகிறேன் காரணம் என்னவென்றால் பல சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும் அப்படி கூட்டணி அமைத்தார் எடுத்துக்காட்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் காவிரியில் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி போன கர்நாடக குழுவுல அவங்க கர்நாடக எம்பிங்கிற முறையில் உள்ள இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைவதற்கு சற்று முன்னதாக இப்போ அது எல்லாமே சமூக வலைதளங்களில் பகிரப்படுது இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்துடும் அது பெரிய நெருக்கடி அவர்களுக்கு அந்த நெருக்கடியை இனிமேல் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை பாரதிய ஜனதா வந்து அது ஒரு தேவையற்ற ஒரு சுமை என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் சிறுபான்மையினர் வங்கி அதனால வந்துருமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கணும்னு எனக்கு தோணலை ஆனால் கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி வந்து ஒரு எண்பத்தைந்து தொண்ணூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக வந்து அது திமுக பக்கம் தான் இருக்குது சிறுபான்மை மொழி பேசுபவர்களின் ஓட்டு வங்கியை கவர்வதற்கு திமுக முயற்சி செய்யும் குறிப்பாக இன்னொரு நல்ல கூட்டணி கட்டமைக்கப்பட்டால் அதாவது அது ஒரு கனவு கூட்டணியாக அமையணும் பாமக அதில் இருக்கணும் சீமான் அதில் இருக்கணும் இப்படி ஒரு கனவு கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டால் சிறுபான்மையினரின் ஓட்டு வங்கியை கவர்வதற்கான ஒரு முயற்சி அதுல இருக்கலாம் கண்டு மீண்டும் சொல்கிறேன் பாமகவும் இருக்கணும் சீமானும் இருக்கணும் அது சாத்தியமான ரவீந்திரன் துரசாமி போன்ற போன்றவர்கள் தான் அதை நம்ம கூற முடியும் மற்றபடி அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் கண்டன தீர்மானம் இருக்கும் அது தமிழக அரசுக்கு மழை வெள்ளத்தை சரியாக வந்து அவர் கையாளவில்லை நிவாரணம் சரியில்லை இப்படியான கண்டன தீர்மானம் இருக்கும் பாராட்டு தீர்மானம் இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதாவை தொடவும் மாட்டார்கள் அதை வந்து குத்தி காட்டவும் மாட்டார்கள் என் கூட்டணி கூட்டணி தொடர்பான ஒரு தெளிவான முடிவை இந்த பொதுக்குழுவில் அறிவிப்பாங்க அந்த அது குறித்த தீர்மானங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நான் நினைக்கவில்லை ஏனென்றால் ஏற்கனவே அவங்க பல முறை அது தெளிவுபடுத்தி விட்டார்கள் நீங்களும் சொன்ன மாதிரி இப்போது உங்கள் தொடக்காட்சியிலேயே காட்டப்பட்ட மாதிரி வந்து ஜெயக்குமார் அவர்கள் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இல்லை என்று வரிசையாக அவர் கூறிவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல இல்ல ஷுரா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா ஒருவேளை பாரதிய ஜனதா திமுக அவர்களது ஓட்டு வங்கியை சேர்த்தால் அல்லது அந்த கூட்டணி கட்சி ஓட்டு வங்கியை சேர்த்தால் அது திமுகவின் ஓட்டு வங்கிக்கு அதிகமாக இருக்கும் என்கிற மாதிரியான ஒரு கணக்கீடு வந்தால் மாற்று சிந்தனைகள் எழலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை அதில் பலவீனப்படும் உதாரணமாக பதினெட்டு சதவீதம் அண்ணா அதிமுக ஓட்டுன்னு வச்சுக்கோம் இருபதுக்கு கீழே தான் நானும் நினைக்கிறேன் அப்படி இறங்குச்சுன்னா ஒரு மாற்று சிந்தனை ஏற்படலாம் ஆனால் ஒரு சிக்கல் என்னவென்றால் நிர்மலா சீதாராமன் போற வேகத்தை பார்த்தா அவர் அண்ணாமலைக்கு போட்டியாக முதலமைச்சர் முகமாக அறியப்படுவாரோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு குறிப்பாக சவுத் மெட்ராஸ்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அவர்களுக்காக பணியாற்றி கொண்டு வர இருக்கிறார்கள் அவர் தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் நிற்பார் என்று மயிலாப்பூர் தொகுதியில அன்றைய அண்ணாதிமுக வேட்பாளர் பிராமணர் மைத்திரே எதிர்த்து வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா வேட்பாளர் ஆனா அது திமுக கூட்டணி எனவே ஒரு கணக்கு போடுகிறார்கள் கணக்கு எந்த அளவுக்கு சரியா வருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரி நான் நவர வர வர திரும்பவும் ரவீந்திரன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இதில் என்ன முக்கியமான விஷயங்களை வந்து விவாதிக்க போகிறாங்க இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை அதை எதிர்பார்க்கலாமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் சேமனோட கருத்துப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி அதை விரும்பலை ஆனால் அவர் வந்து ஒரு நா ஐந்தாறு மாதத்துக்கு முன்னாடி முன்னூற்றி முப்பது சீட்டு என்டிஏ வெற்றி பெறும் மூன்றாவது முறை மோடி பிரதமராக வருவார் என்பதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார் அவர் அதை விரும்பாமல் போகாதது காரணம் அந்த சிறுபான்மையர் ஓட்டுகள் அல்ல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையின் பேச்சுக்கள் ஜெயலலிதா விமர்சனம் அண்ணா விமர்சனம் இப்படி பல விமர்சனங்கள் வரும்போது அதிமுகவினர் அதற்கு எதிர்வனை ஆட்டினார்கள் ஆனால் அதில் மெட்டீரியல் மேட்ரு என்னென்னா சீட்டு பேரந்தான் அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழிசை அம்மையார் வாங்கிட்டு போன மாதிரி டேக்கிட்டார் ஆர் லீவ் இட் ஆஃபருக்கு அண்ணாமலை தயாரில்லை ரெட்டை தலைமையாக இருந்தாங்க இப்போ ஒற்றை தலைமையாக வந்து தமிழக அளவில் பல நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இரட்டை இலக்க சீட்டுங்கிறதுல அண்ணாமலை தரப்பு வந்து உறுதியாக இருந்தாங்க அதை டெல்லி பாஜகவும் ஏற்றுக்கொண்டாங்க ஸோ ரெட்டை இலக்க சீட்டை வந்து கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் தயாராக இல்லை அந்த சூழ்நிலையில் ஒரு உரையில் ரெண்டு வாழ் இருக்க முடியாதுங்கிறதுல அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது இருந்தால் ரெட்டை இலக்கிய சீட்டு கொடுத்தா அது அண்ணாமலையை தலைவராக்கி விட்டுரும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரில்லை ரெட்டேலுக்கு சீட் இல்லாமல் ஒருமனை சீட்டை வாங்கிட்டு எடப்பாடியால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது அண்ணாமலையே தெளிவாக சொல்கிறார் பதினாலையும் பத்தொம்போதுலேயும் பார்த்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒருத்தல்ங்கிற வார்த்தையை அண்ணாமலை தன் வார்த்தை தெளிவாகவே கோடிட்டு காட்டுறாரு ஸோ இந்த கிளாஷ் தான் வந்து இன்றைக்கி தனிச்சு போகிறாங்க இதில் ஒரு உரையில் ரெண்டு வாழ் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரே இடத்துல இருக்க முடியாது அந்த வகையில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க தனித்து தான் தனித்து தான் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக உறுதியாக தான் இருக்கீங்களா ஏன்னா முதலமைச்சர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்றாரு இது ஒரு கபட நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறத பண்ணுறாங்க முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இதே வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தை சொன்னார்ன்னா அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு தனிச்சா நினைக்க போகிறாங்கங்கிற ஒரு கருத்தை சொன்னார் ஏன்னா இங்கே வந்து தமிழ் இந்தியாவில் மோடிக்கு மிகப்பெரிய ஆதரவு பெரிய அளவில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிர்ப்புங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்குங்கிறது வந்து பதினாலு பத்தொம்போதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அதரவு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருந்தாலும் கூட எதிர்ப்பு பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது திமுக கழகம் வந்து அந்த மோடி எதிர்ப்பை வந்து முழுமையாக தாங்க தாங்க அதை என்கரேஜ் பண்ணணும்னு பார்க்குறாங்க அந்த வகையில் தான் பத்தொம்போதில் சொன்ன அதே அவங்க வியூகத்தை தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க பட் இன்றைக்கி அதில் தமிழிசை இருந்தபோது டேக்கிட்டார் லீவிட்டுன்னு அஞ்சு சீட்டுக்கு அந்த அந்த கூட்டணியை எடப்பாடி ப்ளஸ் பன்னீர்செல்வம் முடிச்சுக்கிட்டாங்க இன்னை பன்னீர்செல்வம் வெளியேறிய நிலையில் தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி தன் பலத்தை நிரூபிக்காத சூழ்நிலையில் அண்ணாமலை டால் கிளைமை வைக்கிறார் அதனால தான் இந்த கூட்டணி உடஞ்சிட்டு உடஞ்சிருக்க நான் கருதுறேன் முதல்வர் அவர்களை பொறுத்த அளவில் ரெண்டும் ஒன்றா இருந்தால் எதிர்ப்போட்டெல்லாம் நமக்கு கன்சால்டேட் ஆகுமே எடப்பாடிக்கு எதிர்ப்பு ஓட்டும் கன்சால்டேட் ஆகும் மோடிக்கு எதிர்ப்போட்டும் கன்சால்டேட் ஆகும் மொத்தமாக இந்த அணிக்கான எதிர்ப்போட்டெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கன்சால்டேட் ஆன மாதிரி கன்சல்டேட் ஆகுங்கிற அடிப்படையில் அவர் அவர் நிலையிலிருந்து அவருடைய அரசியல் அனுகூலத்தின் அடிப்படையில் பேசுகிறதாக கருதுனேன் அதை நம்ம கேட்டுருவோம் கோவை கோவைஸ்வல்வாஜ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது பாஜக அதிமுக கூட்டணி பிரிவு அப்படிங்கிறதே ஒரு கபட நாடகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ரவீந்திரன் துரைசாமியோட பார்வை வேகமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் அது திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த அந்த நம்பிக்கையில் தான் முதலமைச்சர் அப்படி பேசுகிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு உங்கள் பார்வை என்ன இதில் அதாவது அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இந்த மூணு மாத காலமாக ஏழு லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ணதாக பிஜேபி மேலே நாடே முழுக்க எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணும் பொழுது அதை பற்றி வாயே திறக்கலை இப்போ மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் குடியுரிமை சட்டம் கட்டாயம் கொண்டு வருவோம்னு அமித்ஷா அழுத்த திருத்தமாக பகிரங்கமாக சொன்னார் அதை வந்து கண்டித்து ஒரு வாரத்தையும் கூட இவர் பேசலை அதோடு இப்போவும் வெலை மழை வெள்ளம் பாதித்ததில் அரசியல் மனமாட்சியர் மேலே ரெண்டாவது விஷயம் ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு இவ்வளோ நிதி கொடுக்கணும் நீங்கள் வருஷ வருஷம் கொடுக்குற பேரிடர் நிவாரண நிதி தான் கொடுத்துருக்குறீங்க ஒரு கூட இது கொடுக்கல அதை கண்டிக்கிறேன் கொடுங்கோன்னு அவர் கேட்டிருந்தாருன்னா இன் உண்மையாகவே பிஜேபி எதுக்குறாருன்னு அர்த்தம் அதனால் பிஜேபிங்கிற கட்சியை தலைக்கு மேலே தொங்குற கத்தியாக பார்த்து தினசரி பயந்துட்டுருக்காரு எந்த நேரத்தில் வேணாலும் இப்போவும் அண்ணா திமுக நான் பகிரங்கமாக சொல்கிறேன் ஒரு குரூப்பு முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் செயல்பட்டுருக்காங்க பிஜேபியோட கூட்டு சேர்ணுன்னா அந்த அடி பிஜேபியோட கூட்டு சேர போயிடும் அந்த மாதிரி சூழல் இருக்கும் இல்லையே அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி மாதத்தில் நாட்டை காப்பாற்றுறதுக்கு பிஜேபி தான் பிரதமருங்கிற வேட்பாளர் நம்ம சொல்லணுங்கிற நிலைக்கு வந்துடுவார் அதனால் அவர் நான் போடுகிற அந்த முதலமைச்சர் சொல்றாரு அது நான் மட்டுமில்ல முதலமைச்சர் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே சொல்கிறாங்க சரி நம்ம அது கேட்போம் மணிகண்டன்ட்ட தான் பதிலை கேட்போம் மணிகண்டன் ரெண்டு விஷயத்துக்கான பதிலை சேர்த்து சொல்லுங்க ஒன்று நாளைக்கு பொதுக்குழுவில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லி சொன்னாலுமே கூட ஏன் பாஜகவை எதிர்த்து அதிமுக ஒரு இடத்துல கூட வாயே திறக்கல அப்படிங்கிற கேள்வியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய செல்வராஜா அவரும் சேத்தையே வைக்கிறார் நீங்களும் சேத்தே பதில் சொல்லுங்க சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நெறியாளர் சக விருந்தினர்களுக்கனுடைய வணக்கம் ராஜா ஒரு ஸ்கூப் நியூஸாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைக்கு பொதுக்குழுவோட முதல் தீர்மானத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொண்டு வர போறாரு அது முதல் தீர்மானமே என்ன அப்படின்னு கேட்டால் சசிகலா அம்மா அவர்களே நீங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்து கழகத்தை காப்பாற்ற வேண்டும் பன்னீர்செல்வம் அவர்களே கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக வந்து நீங்கள் கழகத்தை காப்பாற்ற வேண்டும் நான் சேலம் மாவட்டத்தினுடைய புறநகர் செயலாளராக மட்டும் இருந்துக்கிறேன் என்னால் கட்சி தனியாக காப்பாற்ற முடியல அப்படின் தான் முதல் தீர்மானமே வரப்போகுது ஏன்னா அவங்கவுங்க விருப்பத்தை அடித்து விடுறப்ப நாமளும் ஏதாவது ஒரு ஹாட் நியூஸுக்கு சொல்லுவோம்ங்க அதாவது எல்லாரும் ஒவ்வொரு அர்த்தம் சொன்னாங்க இந்த நிலையில் அதிமுகவுடைய பொதுக்குழு எந்த காரணத்துக்காக உற்று நோக்கப்படுதுன்னா அது பாஜகவோட கூட்டணியில் இருந்தது கூட்டணியை பிரிஞ்சுதுங்கிற நான் காரணத்தினால உற்று பார்க்கப்படவில்லை அதுக்கு ஒரே காரணம் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் நான்கு மாதத்துக்குள்ளே வரப்போகுது அதிமுக என்ன மாதிரி தேர்தல் அமைக்க போகுதுங்கிற அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா உற்று நோக்கப்படுதுங்க அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டு போனால் சரியா இருக்குன்னு நினைக்கிறேங்க அதாவது பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நட்பும் இல்லை பகையும் இல்லை அப்படிங்கிற நிலவையை எடுத்து அண்ணா யார் தான் ஐந்து மாதங்கள் ஆயிடுச்சு பன்னீர்செல்வம் என்ற நபர் இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கான அடிப்படை காரணமே பாஜகவோடு அவர் ஒரு கள்ள உறவில் இருக்கிறார் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தன் சொந்த கட்சியை காட்டிலும் பாஜகவிற்கு அதிகமான சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவில் இருக்கும் பாஜகாரர் போல அவர் மாறிவிட்டாருங்கிற காரணம் தான் திரு பன்னீர்செல்வம் இந்த கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்டதற்கு அடிப்படை காரணம்ங்கிறது ரவீந்திரன் துரைசாமிக்கும் தெரியும் மரியாதைக்குரிய சியாம் சார் ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும் வெளியே பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதல் காரணம் இதுதான் ஸோ அதுதான் முதல் படி பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுங்கிறதுக்கு முதல் காரணம் அன்னைக்கு பன்னீர்செல்வத்து கூடயும் எடப்பாடி பழனிசாமியோடு இருந்த அண்ணன் இன்றைய திமுக காரர் கோவை செல்வராஜ் அவருக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ப சிக்னல் பார்த்தீங்கன்னா என்னைக்கு தமிழ் மகன் உசேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண இஸ்லாமிய ந நண்பரை பார்த்திங்கன்னா அண்ணா திமுகவுடைய அவைத்தலைவராக கொண்டு வந்தாங்களோ அது இட் இஸ் எ செகண்ட் சிக்னல் எந்த காலத்துலையும் உங்களோட கிடையாது சார் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வேற ஒரு மாதிரியான அங்கே அதுக்கு ஒரு பிம்பம் இருக்குது அங்கே சிறுபான்மையினர் அந்த கட்சியை சில பேர் அதை ஏற்றுக்குறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாஜக என்பது ஒரு சிறுபான்மையினர் விரோத கட்சி அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக எல்லார் மனதிலையும் இருக்கிறதுனால அவர்களை உடன் சுவப்பது நமக்கு தேவையற்ற வேலை நாம் இதனால் ஏன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்ற சிறுபான்மையினரும் பகைத்து கொள்ள வேண்டும் அவர்களும் அம்மா காலத்தில் நம்மோடு நட்போடு இருந்தார்களே அப்படிங்கற காரணம் தான் இந்த கூட்டணி பிரிஞ்சதற்கான முதல் காரணமா ஒழிய ஒரு வாதத்துக்காக சொல்றேன் நாளைக்கே அண்ணாமலையை மாத்திடுறோம் வேற ஏதாவது நாங்க வானமலையை கொண்டு வரோம் இல்ல வானதி சீனிவாசன் தலைவராவ போடுறேன்னு சொன்னா கூட பாஜக இருக்கும் திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டார் எடப்பாடி பழனிச்சாமிங்கிறது எல்லாம் ஓகே நாங்க ஒத்துக்கிற ஆனா எல்லாரோட கேள்வியுமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மணியண்ணன் ஒரே ஒரு விஷயம் எல்லாரோட கேள்வியுமே என்னன்னா பாஜகவோட ஒட்டும் இல்ல உறவும் எதுவுமே எடப்பாடி ரொம்ப ஓகே அதே நேரத்தில் எந்த இடத்துலையும் எந்த சூழல்லையும் பாஜகவை ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பண்ணிடக்கூடாது கூடாது எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவா இருக்காரு அதையும் ஒத்துக்கலாமா அதாவதுங்க தேவையில்லாம இங்க வந்து மத்திய அரசை ஒன்றிய அரசு குன்றிய அரசு அஞ்சு மாசத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே வரலையா பாஜகவுக்கு எதிராக பேச வேண்டிய சூழல் எதுவுமே வரலையா சொல்றேங்க சொல்றேன் சொல்றேங்க ஒரே ஒரு நிமிஷம் என்ன பேச அளவு பண்ணுங்க இங்கே மாதிரி தேவையில்லாத ஒரு எதிர்ப்பை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற இந்த அரசியலுக்கு இந்த சித்து விளையாட்டை வந்து அதிமுக ஒருபோதும் பண்ணாது அதிமுக ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இருக்கின்ற தேர்தலில் எப்படி போட்டி போடுறதுன்னு பாருங்கள் எவ்வளோ சீட்டு ஜெயிக்க போகுதுன்னு பாருங்கள் நாங்கள் தான் தெளிவாக ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்த உங்களுக்கு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்தில் பெரும் வெற்றி பெற போகின்ற அதிமுக ஒரு காலத்திலும் அவர்களோட ஒட்டும் கிடையாது கூட்டணியில ஏன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விமர்சிப்பதில்லை அப்படின்னு கேட்கிறார நான் திருப்பி கோவை செல்வராஜன் எனக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நீங்க டெல்லியில ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வாடா அப்படின்னு நிதிஷ்குமார் சொன்னாரு அதுக்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதாவது பதில் சொன்னாரா இவர் உதயநிதி பார்த்தீங்கன்னா ஒரு பப்பா அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு மம்தா பானர்ஜி விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு ஸ்டாலின் ஏதாவது பதில் விமர்சனம் பண்ணாரா நானும் ஒரு சனாதனவாதி தான் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார் அதுக்கு திமுக தரப்புல இருந்து ஏதாவது அவங்க பதில் சொன்னாங்களா எந்த பதிலும் இல்லை அவங்க காப்பது எப்படி ஒரு அரசியல் நாகரிகமோ எங்களை பொறுத்த மட்டும் இல்லை அது ஒரு விடப்பட்ட கோர்ட்ல டைவர்ஸ் பண்ண ஒரு முன்னாள் பொண்டாட்டி

தமிழர் விரோத செயல்பாடுகள் பாஜக நிலை எடுக்கிற பொழுது அதிமுக தமிழகத்தினுடைய இப்போ ஒரு ஆளும் கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் மக்கள் நலன் கருதி அந்த பாஜக நான் இப்போ கழட்டி விட்டு போன பொண்டாட்டியை திட்டக்கூட கூடாதுங்கிறதுல தானே கேள்வி பொண்டாட்டி நல்லவழந்து ஓடி போனார்களா இல்லை நீ வரட்டினியான்னு யாருக்கு தெரியும் ரெண்டு கேள்வி வச்சாங்க ஆனால் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் அண்ணாமலை என்கிற அந்த பாஜக தலைவர் பிரச்சனையில் தான் அந்த கூட்டணி முறிஞ்சதுன்னாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு நல்லா தெரியும் அங்கே ஒன்றியத்திலே இருக்கிற பாஜகவினுடைய தலைமை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை தான் அண்ணாமலை செய்வார் அண்ணாமலை செய்வது என்பது பாஜகவினுடைய கொடுத்துருக்கிற அவங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடியை மட்டும் சிறுமைப்படுத்தலை நல்லா நீங்கள் கவனிக்கணும் ஜெயலலிதாவை தனிப்பட்ட முறையில் சிறுமைப்படுத்தினார் பேரறிஞர் அண்ணாவை சிறுமைப்படுத்தினார் திமுக என்கிற இயக்கத்தை ஊழல் இயக்கம் என்று சொன்னார் அதையும் தாண்டி இப்பொழுது இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களையும் சிறுமைப்படுத்தியது என்பது அந்த இயக்கத்தை விட்டு வெளித்து வெளியிலே வருவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த அழுத்தம் கொடுத்தது இந்த தேர்தல் உடன்பாடு சீட் ஷேரிங் எல்லாம் நடக்கக்கூடியதுதான் அவர்கள் கொடுத்தது ஓபிஎஸ்ஐ டிடிவி சசிகலாவை ஒருங்கிணைந்த அதிமுக கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற செயல் திட்டமும் அவர்களிடம் இருந்தது என்பது அரசியலிலே பேசப்பட்ட செய்திதான் தான் அதனால் நீங்கள் வந்து நீங்க கழட்டி விடுங்க திரும்ப கூப்பிட்டு சேர்த்துங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கங்க நீங்கள் திரும்ப என்ன போன பொண்டாட்டியை திரும்ப என்ன டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தேர்தலில் கூட்டி சேர மாட்டிங்குருக்கா அது இப்போவும் சொல்கிறீங்க நிரந்தர பொதுச்செயலாளர் நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது போட்டீங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன ஜனநாயகம்னு புரியல இந்த அதிமுகவில் மட்டும்தான் ஜெயலலிதா நிரந்தர பொதுச்செயலாளர் வர்றவங்கள்லாம் நிரந்தர பொதுச்செயலாளர் அந்த ஜனநாயக பார்வை இல்லை இதில் நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இந்த பொதுக்குழு கூடுவதைய நோக்கம் என்பது தேர்தலுக்கு முன்பாக கொடுக்குற ஒரு பொதுக்குழுவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பொதுக்குழு செயற்குழு கூடுவது ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜூலையில் நடந்த பொதுக்குழுவில் என்ன பிரச்சனைகள் வந்தது அது வழக்கு மன்றத்திற்கு போனது இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்திலே ஓபிஎஸ் தொடுத்திருக்கிற வழக்கு தீர்மானங்களுக்கு எதிராக எடப்பாடிக்கு திராக விசாரணையில் இருக்குது அது வந்து நிச்சயமாக எடப்பாடிக்கு சாதகமாக வரணும் அதிமுகவுக்கு தான் சாதகமாக வரும் என்கிற சூழல் தான் இன்றைக்கு நிலவது என்பதெல்லாம் மாற்று இல்லை நீங்கள் பாஜகவை எதிர்த்து பேசவில்லை என்பதற்கு ஒரே ஒரு செய்தி தமிழ்நாட்டிலே பெருவெள்ளம் சென்னையே தத்தளித்தது அளவுக்கு மீறி பெய்த மழையில் என்ன செய்ய முடியும்னு தெரியாம அரசாங்கம் உட்பட மாடிகளிலே தஞ்சம் பொங்கு சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல ரீச் பண்ணவே முடியல இன்றைக்கு தென் தமிழ்நாடு இன்றைக்கு கொந்தளித்து போய் கிடக்கிற சூழ்நிலையில் பன்னெண்டாயிரம் கோடி கேட்டால் நான் கோடி பழசதான் கொடுப்பேன் செய்தி என்பது இப்பொழுது நடப்பதில்லை வெள்ள பாதிப்பில் தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அந்த அழுத்தத்தை ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் செய்ய வேண்டும் தவறு செய்யலையே செய்யலையே சொல்ல நீங்க செய்ய வேண்டும் அந்த தவறுகள் இருந்தால் அதை தமிழ்நாடு அரசாங்கம் அந்த தவறுகளை நோக்கி திருத்தி கொள்ளும் ஒன்றும் இல்லை சன் நியூஸ் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் போய் எடுத்தீங்க ஒரு பகுதியில் ஏரல் பகுதியில் மக்களே போக முடியலங்கிற செய்தி அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போன அரசாங்கம் உடனே ஆரம்பிச்சாங்களா காயல்பட்டத்துக்கு போனாங்களா புன்னக்காயலுக்கு போனாங்களா வடக்காத்தூருக்கு போனாங்களா தொலைக்காட்சிகள் வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலையில் உள்ள போனீங்க நீங்க அங்கே இருக்கிற செய்திகளை அரசாங்கத்துக்கு கொடுத்தீங்க அது என்ன ஒன்று உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பொது நலன் கருதி அந்த செய்தி அரசாங்கத்தை கொண்டு போனீங்க இல்லையா அதை மாதிரி அண்ணா திமுக செய்ததா என்று சொன்னால் எடப்பாடியார் வைத்த வாதங்கள் அனைத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது தான் அப்படி விண்ட ரெக்கார்டு மாதிரி படித்தாரே தவிர பேசல சரி ஓகே பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு இதுல வாய்ப்பு இருக்கு பதினைந்து கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறுல வறட்சியும் பெருவெள்ளமும் ஒக்கி புயல் அந்த புயல் இந்த புயல் இருபத்தி வரைக்கும் நடந்திருக்குல்ல நான்கு புள்ளி ரெண்டு கேட்ட தொகையை கொடுத்திருக்காங்க ஒரு லட்சத்தி உங்க உங்க ஆட்சியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட்டுருங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி கேட்டிருக்கீங்க கோடி இவர்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாததுக்கு இரண்டு காரணங்களை நினைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல இன்றைக்கு செய்தியாக பேசப்பட்டு வருபவர்கள் அண்ணாமலையோட பேச்சுக்கள் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது எடப்பாடியாருடைய பேச்சுக்கள் இப்ப எடுபடலன்னு தெரிஞ்சு போச்சு அவர் சொல்ற செய்திகள் ஒரு ஒரு தரமான செய்திகள் பயத்தின் வெளிப்பாடு தான் எல்லாம் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு அவர் பொன்முடிக்கு பிரச்சனை வந்த உடனே செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை வந்த உடனே உடனே ஆகா ஓகுன்னு சொல்றீங்களே உங்கள் மேலும் வரிசையாக கத்தி தொங்கி கொண்டு இருக்கிறது அந்த கத்தி என்னைக்கு வேணா விழும் அந்த விழும் அந்த சூழ்நிலைக்கு உங்களை நகர்த்தி கொள்ளுகிற தான் நீங்க பாஜக பேசாம இருக்கீங்களே தவிர பாஜக குறித்து பேசுவதற்கு பாயிண்டே இல்லை அவங்க எல்லாம் நாங்கள் கழட்டி விட்டுட்டோம் அவங்க எல்லாம் ஒரு எதிரியே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லை திமுகவினுடைய தலைமை உட்பட அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் தமிழர்களுக்கு தமிழக மக்களுக்கு தேவையான செயல்பாடுகள் இல்லை ஆனால் அதிமுகங்கிற அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் போராட்ட போராட்டக்களத்தில் இருக்கீங்க ஓபிஎஸ்க்கு எதிராக டிடிவிக்கு எதிராக சசிகலாவுக்கு எதிராக இப்படி சூழ்நிலைகளை தான் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்கள் நீங்கள் இல்லை ரெண்டாவது சிறுபான்மையினர்னு பேசினாங்க அது ரொம்ப வேடிக்கையா இருந்தது இதை முடிச்சுட்டு போயிடுவோம் அதே போல ரவீந்திர துரைசாமி ஆகட்டும் தராசிஷாம் ஆகட்டும் மணிகண்டன் ஆகட்டும் இவங்க இன்னும் தெளிவா சொல்றாங்களே வந்து அந்த கூட்டணிங்கிறது வந்து பாஜகவை கழட்டி விட்டது கழட்டி விட்டது தான் அதுல தெளிவாதான் இருக்காங்க அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா அதாவது பாஜக என்கிற அவங்களுடைய சாணை கேம்பாங்க அமித்ஷா நினைத்தது நடக்கும் மோடி நினைத்தது நடக்குன்னு சொல்லுவாங்க அவங்க என்னெல்லாம் செயல் திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பது அவங்க வெளிப்படையா ஆரம்பத்துல பேச மாட்டாங்க அண்ணாமலையை பேச வச்சதுக்கு என்ன காரணங்க அண்ணாமலை பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு எடப்பாடியார் இருந்திருப்பார் அண்ணாமலை சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதி காப்பார்கள் என்கிற ஒரு பயமுறுத்தல் ஆனால் இவர்கள் செய்தது அந்த எடப்பாடியார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு புத்திசாலித்தனமா வெளியில வந்தாருமே ஏன்னா ஒரு பழி சொல் ஜெயலலிதா மேல கட்சிய ஊழல் கட்சி ஜெயலலிதா ஊழல்வாதி எடப்பாடி இப்படி அண்ணா இப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரில் அவங்க இங்க இயக்கமே நடத்தி இருக்க முடியாது இதை ஏற்றுக்கொண்டிருந்தார் அந்த அழுத்தத்தில் வந்தாங்களே தவிர இன்றைக்கும் பாஜகவோடு கள்ள உறவுதான் அவர்களை எதிர்த்து எந்த செயல்பாடுகளையும் செய்யும் அது தமிழர் விரோத செயல்பாடுகளை பாஜக செய்தால் கூட நிச்சயமாக வாயை திறந்து பேசுவதற்கு எடப்பாடி தயாரால் கடைசி யாரை விடுவாங்க தெரியுமா யாரை விடுவாங்க தெரியுமா ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சரை விடுவாங்க அவர் வந்து நாலு வார்த்தை சிரிச்சுக்கிட்டு ஜோக்கா பேசிட்டு போயிடுவார் ஜோக் இல்லை ஜோக் அடிக்கக்கூடிய அரசியல் களம் இன்னைக்கு இல்லை

ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஃபேப்ரிக் இருக்கு அந்த கட்சியோட குறுக்கு விட்டு தோற்றம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஸ்லீப்பர் செல் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ரொம்ப பிரபலம் ஆச்சு இல்ல அதிமுக வட்டாரத்துல கரெக்ட் தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கி எழுபத்தஞ்சு எமர்ஜென்சி எழுபத்தாறு கோயம்புத்தூர் கான்ஃபரன்ஸு அதுல வந்து ஆல் இண்டியாங்கிற வார்த்தையை சேர்க்கணும்னு சொல்லும் போது எதிர்ப்பே வந்துச்சு ஆனா அவர் சேர்த்தாரு கம்பல்சரியாக சேர்த்தாரு ஓட்டெடுப்புலாம் நடந்துச்சு ஏன் அகில இந்திய அநாதிமுக மாத்தணும் அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு அளவுக்கு இதை தேசிய அளவுக்கு கொண்டு போகும்னு அவர் அப்படி கொண்டு நினைச்சாருமே டெல்லியோட மேக்சிமம் ஒரசல் தான் அதை கொண்டு போயிட்டே இருந்தார் எம்ஜிஆர் காலம் உதாரணமா எண்பதுல வந்து இந்திரா காந்தி அம்மையார் திமுகவோட உறவு பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் தோற்று போனார் அதுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் உடனடியாக மதுரையில தமிழ் உலக தமிழ் மாநாடு இந்திரா காந்தியை தான் அழைச்சி திறந்து வைக்க சொன்னார் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படி இன்முகமாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த டெல்லியோட இருக்கிற உறவை வந்து பெரிய அளவுக்கு பகைத்துக் கொள்வது இல்லை இது வந்து அதிமுகவோட கல்ச்சுரல் ஃபேப்ரிக் கிட்டத்தட்ட அதுதான் இப்போது கடைபிடிக்கப்படுகிறது என்பதுதான் என் கருத்து சரி ரவீந்திரன் ரவீந்திரன் நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இங்க இங்க பொறுத்த வரைக்கும் இங்க அதாவது வந்து திமுகவை எதிர்த்துட்டாவே போதும் பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நேரடியாக களத்தில் நிற்கிறது அவங்க தான் அப்படி நினைக்கிது அத்த அதிமுக அப்படி புரிஞ்சுக்கலாமா பதினாலு பத்தொம்பது ரெண்டு மக்களவை தேர்தலும் மோடி ஆண்டி மோடியாக தான் எங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போலரைசேஷன் ஆகிருக்குது மோடியா லேடியான்னு கேட்டு தான் முப்பத்தேழு இடங்களை பெற்றாங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்களை அதிமுக பொதுச்லாளர் ஜெயலலிதா அம்மையார் பெற்றாங்க தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றி முப்பத்தேழு எம்பி இடங்களை ஒரு மாநில கட்சி பெற்றதுங்கிறது ஒரு அசைக்க முடியாத பெரிய சாதனை ஜெயலலிதா அம்மையார் அதை செய்தாங்க அதற்கு அவங்க கடைசியாக எடுத்த ஆயுதம் மோடியா லேடியாங்கிற ஆயுதத்தை எடுத்து தான் சிறுபான்மை ஓட்டல்லாம் ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கன்சால்டேட் பண்ணாங்க இரநூறுவாயும் அவங்க கொடுத்தாங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் என்றாலும் அடிப்படை பலமான வாக்குகள் அவங்களுக்கு இருந்தது அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் ரெட்டை தலைமையை வந்து அவர் மதிக்கலை அவர் வந்து அந்த தேர்தலை வந்து ஆண்டி மோடியாக தான் கையாண்டார் மோடி எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில தான் கையாண்டாங்க அதில் வந்து ஒரு பெரிய அணி காம்பினேஷன் ஓட்ஸ் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு காம்பினேஷன் ஆட்டு ஒரு கெமிஸ்ட்ரியோட ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி ஐம்பத்தி மூணு சதவீத வாக்களை பெற்றாங்கன்னா அது ஒரு மோடி எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ளே தான் அதுவும் வந்து இப்போமும் அந்த ஒரு நெரேட்டிவை தான் இங்கே செட் பண்ணுறாங்க ஆனால் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியாங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க எடப்பாடி தான் பிரதமர் ஆவார்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு சிந்திரபாலஜியில் ராஜேந்திர பாலாஜி சாரி சாரி ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அடுத்து கே கேபி முனுசாமி சொல்கிறாரு நாங்க தான் பேலன்சிங் இது எங்கள்கிட்ட தான் வரும் நாங்கள் தனிச்சின்னே சாதிப்போம்னு சொல்கிறாரு இங்கே ஜெயக்குமார் வந்து காங்கிரஸ் வந்தால் ஏற்றுக்கணும்னு சொல்கிறார் அதற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி வந்து கடுமையான மறுப்பையும் சொல்கிறார் அப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு குழப்பத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க எ எந்த வித இப்போ டிஎம்கே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஆன்டிமோடிங்கிற ஒரு இதை அந்த அணியை ஒரு கணக்கு சொல்லுறீங்க இந்த கூட்டணி கணக்குகளை தான் மாறுமா இப்ப இப்போ இருக்கிற சூழலில் கூட்டணி கணக்குகள் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக அணி வெற்றி பெற்ற அணி அவங்க வெற்றி தொடர்றது வர அவங்க எல்லாத்துக்கும் லாபம் அரசியலில் வந்து லாபத்துக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்க காரை சொல்றாஜி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வெற்றியை பெறதுக்கு முன்னாடி மதிமுக ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தது இந்த வெற்றியை பெறுவதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளும் மோசமான நிலைமையில் இருந்தது காங்கிரஸும் நாலு புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்து கன்னியாகுமரி தொழில் மட்டும்தான் டெபாசிட் இழந்தது ஏன் திமுக வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேயும் பதினாறுலையும் தோல்வியை தள்ளிவிட்டு தான் இருந்தது அவங்களும் ஆர்கே நேரம் சந்தித்து தான் வந்தாங்க இங்கே தோல்வியடைஞ்சவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்று எல்லோரும் அந்த வெற்றியில் பங்கு எடுத்துருக்காங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வெற்றியாக இருக்குது கெமிஸ்ட்ரி அவங்கள்ட்ட இருக்குது இன்றைக்கி கூட ஒற்றைய கருத்தில் இருக்கிறாங்க ஒரே மேடையில் இருக்கிறாங்க ரைட்டாக ராங் அவங்க ஒரு முடிவெடுத்து ஒற்றை குரலில் அவங்க பேசுகிறாங்க போயிடுறாங்க ஸோ அந்த அணி தொடரும் இங்கே வந்து தோத்து போன அணி தான் சதறி இருக்குது பாஜக எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவை குறை சொல்கிறாங்க யார் யாருக்கு என்ன பலம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தனித்து போட்டியிட விரும்புகிறார் இன்னைக்கு ஏன்னா பலம் நிரூபிக்காதவரை அவர்கிட்ட யாரும் கூட்டணி வரப்போறதில்லை வருவாங்க வருவாங்கன்னு சகோதரர் மணிகண்டன் போனவங்கலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க கடை விரித்தேன் கொள்வாரியங்கள் நிலமையில தான் அது இருக்குமே தவிர பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை அவங்க சொல்லக்கூடிய எந்த கட்சியுமே வந்து ஒரு சான்ஸ் எடுக்க விரும்பாது எந்த கட்சியுமே அப்போது அவருக்குள்ள நிர்பந்தம் பலத்தை நிரூபிக்கணும் ஆனால் அவர்கூடையே கட்சிக்குள்ளே வந்து பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலை எடப்பாடி வேண்டாம் பா அஇஅதிமுக வேண்டான்னு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய வானதி சீனிவாசன் கருண் நாகராஜன் நயனார் நாயந்திரன் போன்றவங்களும் இருக்கிறாங்க ஸோ எடப்பாடி லீடர் அவர் வந்து தன்னோட இமேஜை காப்பாற்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி வேண்டான்னு தான் போகிறார் அந்த முடிவை ஜெயக்குமார் சி வி சண்முகம் போன்றவங்க கேபி முனிசாமி போன்றவங்க பலமாக ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் சைலண்ட்டாக இருக்கிறாங்க என்றாலும் அவங்களோட நடவடிக்கைகளை ஒற்றுமையானன்னு தான் செயல்பட்டு ஆகணும் இன்னொரு பிளவு அந்த கட்சி தாங்காது ஸோ அவங்க தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு நகர்வை நோக்கி தான் போகிறாங்க அதுதான் அவங்களுக்கு கூடிய வாய்ப்புன்னு நான் கருதுறேன் மற்றபடி என்ஆர் பாலனுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் இவர் சாரிக்கும் ஒரு எம்போ ஒரு எம்பி சீட்டு கொடுக்குது அவங்க விருப்பம் ரைட்டு பா சேலம் மணிகண்டன் உங்ககிட்ட தான் கூட்டணிக்காக அதிமுக கடவிரிச்சு காத்திருக்குதா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அதிமுக உறுதியாகிட்டா ஒரு சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்துல சார் ரவீந்திரன் சொன்னது இந்த அந்த சொல்லி பேசுனாங்கல்ல அது போல இப்ப எடப்பாடி அந்த மோடியா இந்த எடப்பாடியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எங்கேயாவது கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்திருக்கலாம் எங்க இருந்துமே வள்ளிய சார் ராஜா சொல்லிடுறேன் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி இன்னும் பழைய நிருப்படா பேராண்டி அப்படின்னு பழைய கதையை பேசிகிட்டு இருக்கிறாரு ஏறத்தாழ ரெண்டே முக்கால் வருட காலம் தமிழக மக்கள் அனுபவித்து வருகின்ற கொடுமையான திராவக மாடல் ஆட்சி என்ன எதிர்ப்பால சுனாமியா தமிழ்நாட்டில் அடிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது ரவீந்திரன் துரைசாமி சாருக்கு தெரியாம இல்ல இது நம்பர் ஒன் சமீபத்தில் ஏற்பட்ட சென்னை பேரிழப்பு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரிழப்புக்கு அப்புறம் இந்த அரசாங்கத்திற்கு பேர் எவ்வளோ நல்லா நாத்தம் நாரி போயிருக்குது அப்படிங்கறதும் பாவம் அவருக்கு தெரியல தேவையில்லாத வாயு திமுக அதிமுக அரசு மேல அதிமுக விமர்சனம் வைக்க வேண்டாம்னு சொல்லல தாராளமா விமர்சனம் வைக்கட்டும் ஆனா அதே நேரத்துல பாஜக மேல இது வரைக்கும் இந்த அஞ்சு மாசத்துல எந்த விமர்சனமும் ஏன் இல்ல ஒரு சாஃப்ட்டா கூட எதுவுமே சொல்லலையே சார் அது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டும் இல்லை ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் அது வந்து திமுக அண்ணா திமுகங்கிற பலம் வாய்ந்த கட்சிகளுக்கு அடுத்து ரொம்ப பின்னாடி இருக்கிற ஒரு தேர்டு போர்ஸ் அதை பத்தி ஏங்க நாங்க பேசணும் அது அனாவசியம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் திமுகவா சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சார் நான் சொல்ல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வேணுமா டிசைட் பண்றப்ப பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தோத்து போச்சு அதே பாத்தீங்கன்னா இருபத்தி எடப்பாடி பழனிசாமி வேணுமா மு க ஸ்டாலின் வேணுமா அப்படி

ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற போறது மக்களவை தேர்தல் இங்கு மோடி வேண்டாமா வேணுமாங்கிறது தான் பலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நிலைப்பாடு இல்லாம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்க வேண்டிய பேசுற அதையே நான் ஏத்துக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி அம்மா இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா மோடியை பார்க்கல அம்மாவை பார்த்து ஓட்டு போட்டாங்க போன தேர்தல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாலினை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்டாங்க சோ மாநில கட்சிகள் தான் இங்க பிரதானம் சோ வருகின்ற தேர்தல் மோடி மேலே வேணுமா இல்ல கார்கே டாடி வேணுமா அதை பத்தி தமிழக மக்கள் கவலைப்பட மாட்டாங்க இந்த ஸ்டாலினை வீட்டுக்கு போறதுக்கு ஒரு அபாயமணி மணி அடிக்கணுமா வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி வரணுமா அப்படிங்கறதான் டிசைட் பண்ண போறாங்க அதுதான் நடக்க போகுது சரி சரி அது செல்வராஜ் கோவை செல்வராஜ் உங்ககிட்ட தான் இது வந்து மோடியா எடப்பாடியா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தேர்தல் இல்லை இது எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தேர்தல் அதனால தான் நாங்கள் வந்து பாஜகவை பற்றி டோட்டலாக பேசுறதை விட்டுட்டு ஸ்டாலின பற்றி திமுகவை பற்றி மட்டும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வாதத்தை மணிகண்டன் மணிகண்ட சொல்றாரு நாரி போச்சு அதாவது வார்த்தைகளை வந்து பண்பாடோட பேச சொல்லுங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கிறோடைய வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கும் தகுதி இல்லாத ஒரு மனிதனாக இருக்காரு திமுக பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் தகுதி இல்லை எடப்பாடி கூட இருக்கக்கூடிய ஜால் ராகுலுக்கும் தகுதி இல்லை ஏன்னா திமுகங்கிற கட்சி எழுபத்தஞ்சு வருஷ கட்சி அண்ணா திமுகங்கிற கட்சியில் நீங்கள் என்ன நடத்திட்டு இருக்கீங்க இப்போ கொடநாடுக்கு என்ன சொல்லுச்சு ஐகோர்ட்டு நேரில் வா வந்து சாட்சியை சொல்லுங்க வக்கீலுக்கு அறிவுரை சொன்னாங்க அதனால அது எவ்வளவு நாள்ல வந்து வெளிய போறாங்க போறதுக்கு அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு இப்போன்னு சொல்றோம் பிஜேபி எழுத்து பேசிட்டாங்கனாக்கா தேர்தலுக்கு முன்னாடி எல்லா முன்னாள் அமைச்சர்களும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க திமுக திமுக தான் தேர்தலை சந்திக்கும் பிஜேபி எழுத்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு அண்ணா திமுக ஒருத்தரும் வெளியே இருக்க மாட்டாங்க இவரு மணிகண்ட தெரியாம பேசிட்டு இருக்காரு வாங்குற காசுக்கு பேசிட்டு போட்ட தப்பு இல்ல ஆனா இடமாடி மணத்திலே இருக்க போறது

மோசமான ஆட்சி நடத்திட்டு இருக்கிற திமுகவுக்கு எதிராக பேசினா தான் அது எடுபடுமா ஒழிய இங்க சின்ன இத்துலூண்டு கண்ணுக்கு தெரியாத பாஜகவை நாங்க ஏத்து பேச வேண்டிய அவசியம் தமிழ்நாடு ஒன்றிய அரச பத்தி கேக்குறோம் அப்ப வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு எந்த தப்புமே பண்ணலையா தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா எதுவுமே செய்யலையா சிறுபான்மையினருக்கு விரோதமா எதுவுமே செய்யலையா அதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லையா ஒரே உறுப்பினர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்

ஆதிகேபடியான சிர்வான்மீர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறிலேயே இல்லாத அளவுக்கு அதிகப்படியான சிர்வான்மீர் போட்டி போடுவாங்க திமுகவள மாதிரி போட்டி போடுவாங்கலாம் அவரை கேக்க சொல்லுங்க செல்வராகு கேக்குறாரு கோவை செல்வராகு உங்ககிட்ட தான் கேக்குறாரு

அவர் இருக்கும் போது தெரியும் இன்கம் இந்தியாவிலே அதிகமா ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடி வருமான வரித்துறை கட்டுறது தமிழ்நாடு தான் இருபதாயிரத்துல இருந்து கொடுக்கறோம் அதுல வந்து பாதிக்கு பாதி கணக்கு போட்டா ஒன்றரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு மொத்தம் ஒரு மாசத்துக்கு அப்ப வந்து ரெண்டு கணக்கு போடுங்க இந்த ஒன்பது வருஷத்துல பிஜேபி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இருபது லட்சம் கோடி வரைக்கும் நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அதுலதான் பணம் கேட்கிறோம் அதை சொல்லி இவர் வந்து சார் சும்மா தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை கொடுன்னு ஒரு வார்த்தை கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் இவருக்கு அந்த உரிமை இல்லையா மலையில பாதிச்ச மக்களுக்கு இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அதுக்காக குரல் கொடுக்க வேண்டாமா பேச வேண்டாமா யார் அவர் பேச வேண்டாம்னு சொன்னது யார் தடுத்தது கேளுங்கன்னு தான் சொல்றோம் ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க ஒண்ணு வேண்டாம் நேற்றைக்கு முதல் நாள் நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் தான்

டெல்லியில போய் அவங்க கூட்டணி பேரம் பேசிட்டு கேசரி சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதுக்கு பதிலா சொல்ல சொல்லுங்க முதல்ல கோபி செல்வராகு சுனாமி எப்ப அம்மா ஆட்சியில இருந்தப்ப அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்ல சங்க மூலமா வந்து பாஜக வந்து சாதாரண மக்களை சொல்றான் வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி எல்லை சாமி எங்களை வந்து காப்பாத்து சாமி பாப்பா 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 காய்ச்சி ஒரு இல்ல இல்ல சார் ஒரு நிமிஷம் அரை தண்டியில ஒரு நிமிஷம் அரை அடி தண்டில வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் சீன் போட்டு வர்றாரு எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி முதலமைச்சர் போகல மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் போகல முழங்கால் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணியில் போய் மக்களை காப்பாத்துறாங்க நல்ல இரவுலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு முழங்காலு கீழே அரையடி தண்ணீர் வேட்டி மடிச்சு பிடிச்சி நிருபர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் பேட்டி கொடுத்துட்டு ஓடிட்டார் ஊருக்கு ஓடிட்டார் பத்து பைசா இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா சார் இவங்க ஏதாவது நீர்ல பாதித்தவங்களுக்கு நீங்க கொள்ள அவர் சொன்ன வார்த்தையுமே நான் சொல்கிறேன்

நிறைய தகவல்களை சொன்னோம் திமுக வந்து வெளியேறியதற்கு காரணம் பிஜேபியை விட்டு ஒதுங்கியதற்கு காரணம் சிறுபான்மையினர் நல்ல நல்ல அதற்கான காரணங்களை நம்ம விளக்கமாக சொல்லியாச்சு இது யாருக்கு போய் இந்த செய்தி சென்றடையணுமோ அவர்களுக்கு சென்றடையணுமோ நம்ம பேசுகிறோமே தவிர மணிகண்டனுக்கு புரிய வைப்பதற்காக இந்த விவாதத்தை நம்ம பேசல அது ரொம்ப கஷ்டமும் கூட ரவீந்திரன் துரைசாமி சொன்னாங்க ஒரு செய்தி சொன்னாங்க திமுக தலைமையில் அடைந்த அணிகளெல்லாம் இணைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நின்னது உண்மைதான் தமிழ்நாட்டில் ஏதாவது தோல்வியடையாத அணிகள் இயக்கம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது என்ன ஒரு மாற்று செய்தியை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தான் தமிழகத்தில் கருத்தியல் ரீதியான தேர்தல் களத்தை சந்தித்தது தமிழ்நாடு பாஜகவிற்கு எதிரான ஒரு அணியை கட்டமைப்பதில் வெற்றியடைந்த மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு ஐடியாலஜி வார் திராவிட மாடல் என்கிற ஒரு தத்துவத்தை இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒன்னு இல்லைங்க நேற்று பெரியார் நினைவு நாள்

தேர்தலில் திமுக தலைமையிலான அணிக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் அதை பார்க்க வேண்டும் ரெண்டாவது அதிமுக திமுக அவர் சொல்றாரு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் மட்டும்தான் போட்டின்றாரு அரசியல் நிலைமை நிலைமையோ அரசியல் களமோ அரசியல் நிலைமையோ அவருக்கு தெரியல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன நடந்ததோ அதுதான் இந்தியா கூட்டணி என்பது ஒட்டுமொத்தமாக திமுக எடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து பாஜகவுக்கு எதிரான கருத்தியல் ரீதியான செயல்பாடுகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கொண்டு வருகிறார்களே தவிர அதற்காகத்தான் தமிழக மக்கள் வாக்களிப்பார்களே தவிர எடப்பாடிக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினுக்குமான போட்டி இல்லை ஆனால் எங்கே எங்க தூய் திமுக வருகிறது என்று சொன்னால் உடனே இந்த நாலாயிரம் கோடி பேசினார் வெள்ளை அறிக்கை எந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு தெரியல வெள்ளை அறிக்கை பச்சை அறிக்கை ப்ளூ அறிக்கை கலரா ஏதாவது அறிக்கை கேட்பாங்க தமிழக அமைச்சர் விலாவாரியாக அந்த நாலாயிரம் கோடி இந்த ரெண்டு ஆண்டுகளில் என்ன செலவு பண்ணிருக்கோம் எத்தனை சதவீதம் நிறைவு பெற்றது என்று சொன்னதுக்கு பிறகு அதை உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நிர்மலா சீதாராமன் பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்களே அந்த அம்மா ஒரு நிதி அமைச்சர் நாலாயிரம் கோடி என்ன ஆனதுன்னு அதே குரல் எடப்பாடி கிட்ட இருந்தோம் வழக்கறிஞர் மணிகண்டத்து வரும்போது சரியில்லை அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஒரு அமைச்சர் கொடுத்ததற்கு பிறகு அவர் கொடுத்த செய்தியில் அவர் கொடுத்த தகவல் தவறு இருந்தால் பேசுங்க இல்லையா அவர் கொடுத்த ஐம்பத்து மொத்தத்தில் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் ஆவரேஜா அதில் கொடுத்தது அவர் ஒதுக்கியாக சொன்ன பணிகளில் தவறி இருக்கிறது அவ்வளவு நிறைவேறவில்லை செலவழிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்க வச்சா பரவாயில்ல கோடின்னு பாஜகவில் ஒழிக்கிற தலைமையில் ஒலிக்கிற அதே குரல் இங்கே விவாதத்தில் வழக்கறிஞர் மணிகண்டன் மூலமாக ஒழிக்கிறது என்று சொன்னால் கள்ள உருவன் நான் சொன்னதுல உண்மை வருதா இல்லையா சரி நேயர்கள் முன்னாடி தரப்ப ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எதிர்பார்ப்புக்கு இடையே நாளை கூடக்கூடிய பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க அதிமுக ஒரு திட்டமிட்டிருக்குது பாஜகவை விமர்சிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தயக்கம் காட்டுறதுக்கான காரணம் மறைமுக கூட்டணி தொடர்றதுனால அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திமுக எதிர்ப்பே போதும் அப்படின்னு சொல்லி அதிமுக நினைக்குது அதனால் அப்படிங்கிறதுக்கு ஏழு சதவீதம் பேரும் இது பாஜக மீதான அச்சத்தால் அப்படின்னு சொல்லி அதுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் பேரும் என்ன பேசினாலும் விமர்சனம் செஞ்சாலும் அதனால எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி ஆறு சதவீதம் பேர் இதை குறிப்பிட்டிருக்காங்க இதில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் குறிப்பிட்டது வந்து மறைமுக கூட்டணி தொடர்வதனால தராசிஷாம் இந்த நேர்களோட பார்வையை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை இறுதி சுற்றுலா எடுத்துக்கிறேன் நான் மறைமுக கூட்டணி தொடர்வதால் என்பதை என்னால் உண்மையில் ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏனென்றால் அதில் அதிமுகவுக்கு லாபமே கிடையாது பிஜேபியோட மீண்டும் கூட்டணின்னு அறிவிச்சாங்கன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு போவாங்க அந்த வாய்ப்பு இல்லை ஜெயலலிதா பாணியை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலு பிஜேபி கூட்டணி ஆனால் அதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலக ஆரம்பிச்சாங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறது நேரம் அதிமுக என்கிற கட்சிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது ஒரு ஹேபிட் இருக்குது ஒரு ஃபேப்ரிக் இருக்குது அதை தாண்டி வந்து அந்த மேட்ரிக்ஸை தாண்டி அவ வர முடியாது இம்பாசிபிள் அது ஆனால் நிர்மலா சீதாராமன் மாதிரியானவர்கள் இவ்வாறு பேசும்போது போது அண்ணாதிமுக விமர்சித்திருக்கணுங்கிறது என்னோட கருத்து காரணம் நிர்மலா சீதாராமன் எப்போதுமே தமிழர்களின் எதிரியா இருக்காங்க கர்நாடகத்தில் தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்னா அந்த அவங்க இருக்காங்க அப்படி அதன் பற்றிய புகைப்படங்கள்லாம் வந்தாச்சு மீண்டும் வந்து அதே நிர்மலா சீதாராமன் நாளைக்கு தூத்துக்குடியில் வந்து அவங்க வந்து கண்ணீர் வெடிச்சு கதற போறாங்க அவர்களது அந்த போலித்தனத்தை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய கடமை அதிமுக இருக்கிறது என்பதுதான் என் கருத்து அதனாலதான் அந்த மறைமுக கூட்டணிங்கிற அந்த விமர்சனம் வருது கடைசியா கடைசியா இன்னொரு விஷயமா உங்ககிட்ட கேட்கணும் இப்போ நாளைக்கு இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்த பொதுக்குழு எவ்வளவு சிக்கல்ல எவ்வளவு பிரச்சனைல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாளைய பொதுக்குழு அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் இதில் வந்து இப்போ புகழேந்தி கூட அதாவது ஓபிஎஸ் தரப்போட புகழேந்தி கூட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு நான் இன்னும் அதிமுக தான் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காரு திரும்ப ஏதாவது அங்கே சச்சரவுகள் சண்டைகள் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவரோட பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிட்டாரு அதுல வந்து மாற்று கருத்து வைக்கிறதுல வழி இல்ல ஒருவேளை தேர்தல் முடிவுகள் அவருக்கு விரோதமா அமைஞ்சா ரவீந்திரசாமி சொல்ற அந்த ஒரு கருத்து எனக்கு மிகவும் ஏற்புடையது அது விரோதமா முடிந்தால் வந்து சலசலப்புகள் ஏற்படலாம் ஆனால் இன்றைய தேதிக்கு வந்து அதிமுக இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை இது மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருப்பதாகத்தான் நான் உணர்வேன் நீங்க எப்படி ரவீந்திரன் சார் இத பாக்குறீங்க இந்த இந்த பொதுக்குழு சர்ச்சைகளை நாளைக்கு வந்து ஏதாவது சர்ச்சைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி சங்கடங்கள் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அவர் பல நிரூபிக்காததுனால தமிழக அளவில் பலம் நிரூபிக்காததுனால அவரை வேறு எந்த கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதனால் அவர் தனிச்சு போட்ட வேண்டியது அவருக்கு கம்பல்ஷன் நான் கருதுறேன் மற்றபடி மணிகண்டன் சோதரர் சொன்னது மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தாங்க அவங்க கருணாநிதியாக ஜெயலலாவான்னு கொஸ்டின் வைக்கல திமுகவா அண்ணா திமுகன்னு கொஸ்டின் வைக்கல மோடியா லேடியானி கேட்டதுக்கு மெஜாரிட்டி வரலன்னா தான் பிரமிஷ்ராவான்னு கணக்கு போட்டு தான் வைச்சாங்க அங்கே மோடிக்கு தனி மெஜாரிட்டி வந்ததினால முப்பத்தேழு வந்ததும் அப்படி டல்லடிச்சு ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு இணையானவர்களாக ரெட்டை தலைவர்களான ஈபிஎஸ் ஓபிஎஸை அவர் மதிக்கலை அதனால அவர் வந்து தன்னை மோடிக்கு இணையா பொசிஷன் பண்ணி மோடியா ஸ்டாலினாங்கிற அளவுக்கு தான் அதை பண்ணாங்க கடைசியாக நடந்த ரெண்டு மக்களவைத் தேர்தலும் மோடியை மையமாக வச்சு தான் நடந்திருக்குது மோடிக்கு இன்னும் இங்கே ஒரு எதிர்ப்பு பலமாக இருந்தாலும் ஒரு ஆதரவு வாக்கு இருக்கத்தான் செய்கிறதுங்கிறத நான் உணர்கிறேன் அதை தான் ஷேம் பண்ணணும் வாக்கு விகிதத்தை பொறவு தான் நாளைக்கு தெரியுங்கிறத மறைமுக குறிப்பிட்டதாக நான் கருதுறேன் அடுத்தால் காரை செல்வராஜ் ஒரு சொன்னார் நான் வந்து மதிமுக வெற்றி திமுக வெற்றியை நான் குறை சொல்லலை பட் பலகீனமான வாக்கு வங்கியில் இருந்தாங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை பலகீனமான வாக்கு வங்கியில் இருந்தவங்க ஒன்றா சேரும் போது ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒரு காம்பினேஷன் வந்து அவங்களோட பலம் அர்த்தமேட்டிக்கலி தனியாக நிற்கும் போது முப்பத்தி மூணுன்னா அது ஒரு கெமிஸ்ட்ரியாக ஸ்டாலின் பிளஸ் திருமாவளவன் ஸ்டாலின் பிளஸ் காங்கிரஸ் அதாவது திமுக ப்ளஸ் காங்கிரஸ்ங்கிறது ஐம்பத்தி மூணுக்கு போயிருக்குங்கிற அந்த கெமிஸ்ட்ரியே தான் சொன்னேன் நிச்சயமாக நான் சொன்ன கருத்து என்னென்னா ஐயா மூப்பனார் காலத்தில் காங்கிரஸ் வந்து பதினேழரை சதவீதத்தில் இருந்தது ஐயா மூப்பனார் காலத்தில் காங்கிரஸ் இருபது சதவீதத்தில் இருந்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இருபத்தொம்பது சீட்டுலாம் கொடுத்தாங்க இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி நாலு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் தான் எடுத்திருந்தது கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும்தான் டெபாசிட் அழந்தது ஆனால் திமுக கூட அவங்க இணைஞ்சி வரும்போது முப்பதுங்கிறது நாற்பதாக வருது அதே மாதிரி மதிமுக விடுதலை சிறுத்தைகள்லாம் இணைஞ்சி வரும்போது நாற்பத்தி மூணுங்கிறது ஐம்பத்தி மூணாக வருது அந்த காம்பினேஷன் இவங்களுக்குள்ளே இருக்குது அதுக்கு வந்து எல்லாரும் தான் கான்ட்ரிபியூஷனுங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணேன் நீங்கள் தராசி ஷாம் சார் எல்லாமே அரசியலில் கரைச்சி குடித்தவங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போது சாமானிய மக்களோட பார்வையில் வந்து இந்த அதாவது பாஜக தொடர்பாக ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அவங்க முன்னாடி வைக்கும் போது அவங்க வந்து எல்லாருமே மறைமுக கூட்டணி தொடர்வதா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அது அந்த எண்ணம் அப்படிதான் தெரியுது பார்த்தோன்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி தன் லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பாஜக அது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க பலரும் பாஜக கூட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க உண்மை அதில் ஸ்ட்ராங்காக ஜெயக்குமார் இல்லை ஜெயக்குமார் வந்து பாஜக தனக்கு நஷ்டம்னு நினைக்கிறாரு சிபி சண்முகம் பாஜக தனக்கு நஷ்டம்னு நினைக்கிறாரு ஆனால் பாஜக இருந்தால் லாபம்னு நினைக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பிரமருளும் இருக்கிறாங்க ஸோ தி அதிமுகவுக்குள்ளேயே பாஜக கூட்டணி பெட்டர்னு சொல்லக்கூடிய தேவைங்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க பட் லீடர் எடப்பாடி பழனிசாமி அவர் இமேஜிக்கு நஷ்டம்னு நினைக்கிறாரு அதனால அவரோட எண்ண ஓட்டந்தான் அங்கே ஜெயிக்கும்னு கருதுறேன் மணிகண்டன் மணிகண்டன் நிறையா நிறையவா உங்களோட பார்வை நாளைக்கு ஏதாவது அந்த பொதுக்குழுல பாஜகவோட கூட்டணி வேணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் ஏதாவது எதிர்பார்க்கலாமா அதிமுகவனுடைய பொதுச் செயலாள எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற காலம் வரை பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படிங்கிறத பல முறை சொல்லியாச்சு சிறுபான்மையினர் ஓட்டு இடம் மாறி போகுது அப்படிங்கிற பயத்தில் திமுக திரும்ப திரும்ப இந்த இந்த கோயப்பல்ஸ் தியரி போய் அவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க அதனால் அதை பற்றி நடக்க போகிறதில்ல நாளைக்கு வரப்போற ஒரு முக்கியமான தீர்மானம் சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் பிரதிநிதி தொகுதியிலும் அதிகப்படியான சிறுபான்மையினருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தீர்மான மழை வெள்ளத்துல மக்கள் கழுத்தளவுக்கு மூழ்கிட்டு இருக்கிறப்ப என்ன காரணம் ஏன் நிவாரண பணி பண்ணல அப்படின்னு கேட்டா மத்திய அரசு காரணம் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் காரணம் வரலாறு காரணம் மழை காரணம் இப்படின்லாம் அடுத்தவங்க மேல சாற்றதையே புலப்பா வச்சுட்டு இருந்தாங்க அதுல நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்வி மிகச்சரி தொண்ணூத்தி இரண்டு சதவீத வேலையை முடிச்சிட்டமே அப்ப ஏன் மழை தண்ணி நிக்குது நாலாயிரம் கோடி செலவு பண்ணுன்னு சொன்னீங்களே ஏன் நிக்குது அப்படின்னு கேட்டாங்க ஆகவே அந்த கேள்வி நியாயமானது அதை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை அதனால அதில் நாங்கள் விலகி நிற்கிறோம் ரெண்டாவதுங்க கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தப்ப பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து திமுக தோல்விமுகமாக இருந்தது புரட்சி தலைவர் காலத்தில் ஆனால் அந்த கட்சி சிதைஞ்சு போகல வலுவான தலைமை ஒரு இயக்கத்திற்கு விட்டால் எந்த தோல்வியும் அந்த இயக்கத்தை பாதிக்காது என்றாலும் வருகின்ற இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் அதிமுக வெற்றி பெறும் நாலு மத்தியில் நல்லாட்சி அமைய எடப்பாடி பழனிசாமி தோல் கொடுப்பார் தமிழகத்தை மீட்டெடுப்பார் தகப்பன்சாமி எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமி சார் கோவை செல்வராஜ் சார் உங்ககிட்ட தான் பயம் திமுகவுக்கு பயம் அதாவது பாஜகவும் அதிமுகவும் சொன்னால் சிறுபான்மையினரோட வாக்குகள் இந்த பக்கம் அதிமுகவுக்கு வந்துருக்கிற பயத்தில் தான் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்களோட நிறைவு நம்ம வந்து நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறோமோ மக்களுக்கு போய் சேரணும் சில செய்திகள் நாலாயிரம் கோடி பற்றி நிர்மலா சீதாராமனும் சொன்னாங்க மரியாதைக்குரிய மணிகண்டனும் சொல்கிறாங்க அந்த பணத்தில் வந்து வந்தது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது அந்த பணம் ஒதுக்குனாங்க ரெண்டு வருஷ காலமாக இவங்க திட்டம் போட்டாங்க நானும் அப்போ எனக்கு தெரியும் திட்டம் போடுறோம் திட்டம் போடுறோன்னு அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து சும்மா லஞ்சம் வாங்குறதுல அவர் கமிஷனர் வாங்குறதுல வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தார் அந்த பணத்தில் என்ன ஆச்சுன்னாக்கா இன்றைக்கி வந்து வட சென்னை முழுக்க கொசத்தலை ஆற்றில் கொண்டு போய் விடுறதாவும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த இதில் கோவலம் ஆறில் கொண்டே கலக்கிறதுக்காக திசு பிளான் பண்ணி எல்லாமே அந்த மழை நீர் வாய்க்கால்கள் கட்டுறதுக்கு காங்கிரீட் போடுறது கட்டுறது முடிவெடுத்து இப்போ வந்து அதில் தான் அறுபது சதவீத வேலையும் இந்த அரசாங்கம் வந்து தான் முடிச்சிருக்கு இன்னும் அந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த வேலையை முடிச்சாச்சுன்னா பழைய சென்னை மாநகர் அண்ணன் சியாமுக்கு தெரியும் ரவீந்திரன் துரசாமி கேட்குறேன் அவங்க அரசியல் கப்பேற்பட்டு இப்போ மழை உழவு பெய்ஞ்சது அளவு கடந்து தண்ணி வரும்போது அந்த ரெண்டு மணி நேரத்தில் மழை நின்றதுமே பழைய சென்னையில் இருக்கிற வாய்க்காலில் பூரா தண்ணி வெளியே போயிடுச்சு ஆனால் இணைக்கப்பட்ட சென்னை மாவட்டங்கள் வடக்கு தெற்குல மேற்குல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பகுதிகளில் தான் இந்த வேலை கொஞ்சம் பெட்டிங் இருக்கிறதுனால தண்ணி போகலாம் குழியாக இருக்கிறதுனால தண்ணி நின்றுது இது யதார்த்தமான உண்மை அதை தான் இவர் அந்த இவர் மழை நீர் அந்த ஒரு ஆய்வாளரை சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணாலும் நீங்கள் இவ்வளோ மழை பெஞ்சால் யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆனால் இந்த வாய்க்கால்கள்லாம் முறையாக வேலையை போது சரியாக வரும் அதனால் இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்தவங்க பேசக்கூடாதுன்னு அவருக்கு சொன்னார் அதே தான் நானும் இப்போ அவருக்கு சொல்கிறேன் இதெல்லாம் விட புயல் பாதித்த போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் புயல் நானு புயல் கடுமையாக பாதித்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தண்ணி வெள்ளம் பெருக்கெடுத்து மக்கள் எல்லாம் மாடியில் போய் நின்றுருந்தாங்களே பத்து பைசா கூட கொடுக்காம நீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கேட்டதில் அஞ்சாயிரம் கோடி ஒன்பது தடவை முன்னூறு முன்னூறு கோடி இரநூறு கோடி பத்து கோடி பிச்சை போடுற மாதிரி போட்டாங்க அப்படி நடந்துட்டு இருந்தாரு பிஜேபிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு இந்தியாவுலயே பிஜேபி எதுக்குற மோடி எதுக்குற ஒரே தைரியம் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதனால வந்து மக்களுடைய தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புயலுக்கு பணம் கொடுக்காதனால மக்கள் எது தோட்டு போட்டாங்க பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா

கருத்தும் இல்லை ஆனால் நாளைக்கு இந்த பொதுக்குழுவில் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று என் மனசு என்ன சொல்லுதுன்னா சமீபத்திலே கட்சி அண்ணா திமுகவில் இருந்து பாஜகவுக்கு தாவி குதித்து கொண்டிருக்கிற குதித்து ஓடிக்கொண்டிருக்கிற தலைவர்கள் பேரெல்லாம் பார்த்தப்ப வெங்கடாசலம் ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த இரண்டு இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடையிலே சிக்கி சிதறுண்டு போனால் அண்ணா திமுக இந்த மணிகளாக இருப்பவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அதிமுக செலவழித்துக் கொண்டிருக்கிற இரண்டு மணிகள் உட்பட எல்லோரும் பாஜகவிற்கு தாவுவார்கள் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக காலியாகி விடுவோம் அந்த ஒரு பரீட்சை யாரெல்லாம் வர்றா யாரெல்லாம் கையெழுத்து போடுறா யாரெல்லாம் இருக்கிறான்னு ஒரு கட்சி பார்க்கணும் அந்த மணிகளை கவனிப்பதற்காக நான் பொதுக்குழுவாகத்தான் நான் இதை பார்க்கிறேனே தவிர இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பொதுக்குழு தான் ஆனால் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நன்றி விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க